மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சபரிமலை ஐயப்பனை வழிபடுவதற்காக சென்றபோது காவல்துறை என்னை தடுத்து அவமானப்படுத்தி விட்டதாக பெரிய பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரி மீது நான் வழக்கு தொடுக்க முடியுமா என்று ஆலோசித்து ஆசோலித்து கொண்டிருக்கிறேன் என்றும் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை இன்றைக்கு மத்திய அமைச்சரை அவமானப்படுத்தி விட்டதாக கேரளாவிலும் அதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பந்து அறைகோல் விடுத்து அங்கே தேவையற்ற பிரச்சனைகளையும் வன்முறை வெறியாற்றத்தையும் அவங்க கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க நாம் எழுப்பின முதல் கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் வரலாற்று இல்லாத அளவுக்கு கஜா புயல் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் கண்ணீரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஐந்து ஆறு ஏழு நாள் ஆன பிறகு கூட இன்றைக்கும் முகாமில் இருந்து மக்கள் வெளியே வர முடியல முகாம்களில் எந்த விதமான தங்குவதற்கான வசதி ஏற்பாடு எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல அங்கே இருக்கிற மக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தொ பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு பொது அமைப்புகள் இதெல்லாம் தன்னார்வ முறையில் இன்றைக்கி வந்து மக்களுக்கு தேவையான உதவிகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த மக்களை காப்பாற்ற முடியுமா முடியாதா என்று இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மின்சார ஊழியர்கள் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து அங்கே வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் வந்து இன்றைக்கி டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து உடனடியாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுங்க ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபா எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுருக்குன்னு நிவாரணம் கொடுக்கன்னு மறு கொடுக்க போயிருக்கிறாரு இவ்வளவு உரிய பதட்டமான சூழ்நிலையில் தமிழகமே அல்லோலக அல்லோலை போட்டுக்கிட்டு இருக்கிற போது ஒரு மத்திய இணையமைச்சர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டு வாங்கி போயிருக்கிற மத்திய இணையமைச்சர் எங்கே வந்து பணியாற்றி இருக்கணும் உடனடியாக வந்து தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு அவர் போயிருக்கணும் அங்கே மத்திய அரசாங்கத்தோடு பேசி இன்னும் சொல்ல போனால் அங்கே மீட்பு நடவடிக்கைக்கு இராணுவம் தேவை என்கிற கேள்வியெல்லாம் வந்தது அப்போல்லாம் மத்திய அமைச்சர் வந்து இந்த ஊரில் இருக்காரா இல்லையான்னு தென்பட செய்திகள் வரல இந்த பணிகளையெல்லாம் விட்டுட்டு ஒன்று இங்கேருந்து அந்த பணியாற்றுங்க அல்லது டெல்லிக்கு போய் மத்திய அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதி கொடுங்கன்னு சொல்லி பிரதமரை கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு நான் சபரிமலையில் போய் அங்கே இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் வம்பு வளர்த்துக்கிட்டு ஒரு ஒரு மத்திய அமைச்சருக்கு இது வந்து நாகரிகமான செயலாது ஒரு மத்திய அமைச்சர் வந்து எவ்வளோ பெரிய நாடு நம்ம நாடு ஒரு மத்திய அமைச்சர்னால் ஒரு எவ்வளோ பெரிய அந்தஸ்தருக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் நீங்கள் என்னமோ தெரு சண்டை போடுற மாதிரி சோட்டு போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் சண்டை அழுத்துக்கிட்டு தான் மந்திரிக்கு அழகாக இருக்குது எனவே இது வந்து மத்திய அமைச்சருங்கிறதுக்கான அதுக்கான இந்த தகுதியே பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கா அப்படிங்கிறதான் முதல் கேள்வி இன்றைக்கி ஏற்கனவே ஒக்கி புயல் இப்படி தான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தையே புரட்டி போட்டுது அந்த தொகுதியிலேருந்து தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனார் அங்கே இருக்கிற மீனவர்கள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டு தான் அவர் எம்பி ஆயிருக்கார் அவர் அப்படிப்பட்ட ஒக்கி புயலில் உலகமே போய் திரண்டு அங்கே ரெண்டு மக்களுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கேயா மத்திய மந்திரி ஓட்டு வாங்கின எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய மந்திரி எங்கே இருக்காருனா அவர் வெளிநாடு சுற்றுலா பயணத்துக்கு போயிருக்காரு இப்போ வரமாட்டார் அப்புறம் பார்த்தா ஒரு ஏழு எட்டு நாள் கழித்து பத்து நாள் கழித்தா சுற்றுலாவெல்லாம் முடிச்சுட்டு க அந்த சொந்த தொகுதி மக்களுக்கே அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் போய் உதவி செய்கிறதுக்கு தகுதி இல்லாத அதுக்கு துப்பு இல்லாத அமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருக்கிற போது அதை போய் பார்த்து கண்காணித்து உதவி பண்ணுறதுக்கு வக்கில்லாதவர் இல்லை மத்திய அரசாங்கத்தில் போய் நிதி கேட்டு வாங்கி தமிழகத்தை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இல்லாத ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே போய் சரி நீங்கள் தெய்வ பக்தி மிகுந்தவங்க கோயிலுக்கு கூட நீங்கள் போங்க நாங்கள் வேணாம்லாம் சொல்லலை மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இதை செய்வாங்க அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை சரி நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்க பக்திமான் சரி நீங்கள் போங்க நாங்கள் வேணாம்னு சொல்லலை நீங்கள் அங்கே என்ன அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு அந்த அரசாங்கம் ஏற்கனவே அங்கே இருக்கிற அரசாங்கம் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுக்காக சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்காங்க எப்போதுமே ஒரு கோயில் திருவிழான்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் அந்த கோயில் திருவிழாவில் அதிகமான பக்தர்கள் வருகிற போது அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு சில காவல்துறை கட்டுப்பாடுகளை போடுவது இயற்கையான ஒன்று தான் அது அது ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா மக்கள் தானிச்ச அது மாட்டுக்கு போய் பல நேரங்களில் இப்படி தான் ஆகி போகுது இப்படி இப்படி தான் நடந்து போகுது கூட்டு நெரிசலில் பல்லாயிரக்கணக்கில் பல பேர் வந்து மிதிப்பட்டு செத்து உயிரிழக்கிற ஆபத்தெல்லாம் ஏற்படுது அப்படி ஏற்படக்கூடாதுங்கிறது ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே பிஜேபி இந்த சபரிமலையை பயன்படுத்தி சபரிமலை பிரச்சனையை பயன்படுத்தி பயன்படுத்தி அங்கே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுறீங்கிறது அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரியுது ஏற்கனவே பிள்ளை ஒரு கூட்டத்தில் பேசுனதெல்லாம் பொது ஊடகத்தில் பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி கண்ணனூர் மாவட்டத்தில் இருக்கிற பிஜேபி அலுவலகம் அதிகாரபூர்வமாக ஒரு சர்க்குலர் போட்டிருக்கு அவங்க கட்சி கலைகளுக்கு இரநூறு தொண்டர்கள் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி நீங்கள் உரிய தயாரிப்புகளோடு அது என்ன உரிய தயாரிப்புகளோடுனா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீங்கள் கோயிலுக்கு வாங்கினா கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க சாமி கும்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க உரிய தயாரிப்புகளோடு நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி அங்கே வந்து சபரிமலைக்கு வரணும் நீங்கள் சர்க்குலர் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஆகவே இந்த சபரிமலையை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறீங்க என்பது திட்டமிட்ட சதி ஏற்பாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அரசு இந்த கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படுது நீங்கள் போகிறீங்க சரி அங்கே என்ன சொல்கிறார் இந்த காவல்துறை அதிகாரி ரொம்ப நல்ல ரொம்ப ஜென்டிலாக பேசுகிறாரு அவர் ஐயா நீங்கள் வந்து மத்திய அமைச்சர் உங்களை நான் மதிக்கிறேன் உங்கள் பேரில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை நீங்கள் வந்து நீ உங்களை நாங்கள் வந்து தடுக்கலை அவர் கேட்குறாரு நான் என்ன கூட போகிறேன் எனக்கு அனுமதி இல்லை உங்களுக்கு அனுமதி இல்லை நான் சொல்லவே இல்லையே நீங்கள் உங்கள் விஐபி நீங்கள் மத்திய அமைச்சர் நீங்கள் போங்க உங்கள் கார்லேயே நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க கூட வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து காரை அனுமதிக்க முடியாது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை நாங்கள் அனுமதிக்கலை வேணால் அவங்க அரசாங்க பஸ் இருக்குது அதில் ஏறி போட்டுங்கிறார் ஏன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு என்ன அதில் தயக்கம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா குழு குழுவாக தான் வந்து சபரிமலைக்கு போவாங்க குருசாமி முன்னாடி போவார் கூட வந்து இருபது பேர் முப்பது பேர் போவாங்க ஆமாம் அது தான் நீங்கள் குருசாமி மாதிரி போய் பின்னாடி ஒரு இருபது பேர் பக்தர்களாக வந்தாங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் மாதிரி ஐயப்பர் பக்தர்களாக இருந்து அவங்க எல்லாம் இருமுடி சுடிச்சு வந்தாங்கன்னா நீங்கள் குழுவாக போகலாம் அது கூட நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் குழுவாக போனால் அரசாங்க வகுக்கில் போங்கிறாங்க இப்போ பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அப்படி தானே போயிட்டுருக்குறாங்க நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒண்டி தான் இருமுடிக்கு தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் கூட வர்ற காரெல்லாம் போகிற அனுமதினா எப்படி எங்கே அனுமதிக்க முடியாது அவர் சொல்கிறாரு சார் அது வந்து மலைப்பாதை ரொம்ப சின்ன பாதை அது ரொம்ப ரொம்ப இதாக சொல் நீங்கள் கூட்டமாக போனீங்கன்னா ரோடெல்லாம் அகலப்படுத்த முடியாதுல்ல சார் அப்படின்னு சொல்லி இதை விடவா ஒரு மத்திய அமைச்சருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்ல முடியும் இது கூட அங்கே இருக்கிற பொன்றாதாக்குன்னு ஒரு மத்திய அமைச்சருக்கு தெரியாது அது மட்டும் இல்லை வெள்ள மழையில் வந்து அங்கே மலையெல்லாம் பலவீனப்பட்டிருக்கு திடீர்னு ஏதாவது மண் சரிவு ஏற்பட்டால் பெரிய ஆபத்து ஏற்படும் பக்தர்களுக்கு தான் பாதிப்பு வரும்னு சொல்கிறார் உண்மையிலேயே நீங்கள் பக்திமானா இருந்தால் பக்தர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த காவல்துறை அதிகாரி இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு அமைதியாக சொல்கிற போது அதை கேட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் அவர்கிட்ட போய் சண்டை வளர்க்குறீங்க உங்கள் கூட இருக்கிற உங்கள் அடியாள் கூட்டம் முறை வந்து அந்த காவல்துறை அதிகாரியை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ன நீங்கள் வந்து மத்திய அமைச்சர் ஆகவே தான் நான் என்ன கேட்குறேன்னா இந்த நடவடிக்கையின் மூலம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு மத்திய அமைச்சராக நீடிப்பதற்கான தகுதியை இழந்து விட்டார் ரெண்டாவது இது அவமான இது என்ன அவமானம் இருக்குது என்ன அவமானப்படுத்துறாரு ஒருவங்கள அவர் ஒன்றும் எந்த சார்னு மரியாதை கோஷ்டலாக கூட சொல்லலையே இது என்ன அவமானப்படுத்துகிற பிரச்சனை மரியாதையாக தான் அவங்களை டீல் பண்ணுறாரு இதுக்கு என்னென்னா இன்றைக்கு கேரளாவில் பந்து ஆக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் இல்லாத புல்லாத சொல்லி ஒரு பந்துன்னு கால்பூர் பண்ணி இப்போ கன்னியாகுமரியில் அதுக்கு பந்து இப்போ தமிழ்நாட்டில் கன்னியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பந்து தேவையாது நான் என்ன கேட்குறேன் உங்களை எதிர்த்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பூரா பந்து நடத்துனா உங்கள் கதி என்ன ஆகும் ஏற்கனவே நீங்கள் ஒக்கி புயல் போது நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் நாங்கள் ஒன்றும் சொல்லலையே நாங்கள் நினச்சிருந்தோம் அன்றைக்கே ஒரு பந்து நினச்சிருக்கலாமே எங்கே மத்திய அமைச்சரை காணும் எங்கே போன்றது அமைச்சரை காணுன்னு அன்னைக்கு கிளம்பி ஆனால் நான் அரசியல் நாணயத்தோடு நேர்மையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்கட்சிகளும் அன்னைக்கு ஒக்கி புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை பண்ணோம் நாங்கள் அரசியல் பண்ணலை ஆகவே இதில் ஒரு அரசியல் பண்ணுறது பந்து நடத்துறது இப்ப நேற்று ஒரு பதினாறு இருபது பஸ்ஸு உடஞ்சிருக்குங்கிறாங்க ஏன்னா ப பாரதிய ஜனதா கட்சிக்கு பஸ்ஸு உடைக்கிறதுக்கு லார் லைசன்ஸ் கொடுத்தா ஏன் காவல்துறை அவங்களை கைது பண்ண மாட்டேங்குது இன்னும் வேறு யாராக இருந்தால் கைது பண்ணியிருப்பீங்களா இல்லையா தமிழ்நாடு காவல்துறையை நான் பார்த்து கேட்குறேன் பந் பந்துன்னு அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் பந்துன்னா வளைஞ்சு வ வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் பஸ்ஸை இயக்குறீங்களா ஆளே வராட்டால் கூட ஒரு ஆள் போல பஸ்ஸு வெறும் காலி பஸ்ஸு ஓடுதா இல்லையா ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பஸ்ஸை இயக்க மாட்டேங்கிறீங்க ஆகவே பிஜேபிக்கு பிஜேபி செய்கிற இந்த அராஜகத்துக்கு பூரா அதிமுக அரசும் அதனுடைய காவல்துறையும் துணை போகிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து செயல்படுது ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இது வந்து எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படாது ஆனால் இதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்கிறாங்க அந்த ஊரில் கேட்டபோது அந்த ஊரில் ரெண்டு மேம்பாலத்தை நீங்கள் இருக்கீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ மேம்பாலம் சென்னையில் உட்பட கட்டிருக்காங்க எந்த மேம்பாலமும் கட்டிக்கிட்டு கட்டி முடித்த பிறகு மக்கள் ஏறி பார்க்குற போது ஆடில் கட்டி முடிச்சு திறப்பு விழாவே நடத்தலை ஆனால் அதுக்குள்ளே பாலம் ஆடுது மக்கள் பீதி அடித்து ஒடியாறாங்க உடனே இல்லை இல்லை நீங்கள் என்னமோ சமாதானப்படுத்திங்க அது ஆட்டத்தை கண்ட உடனே எல்லாரும் அதிர்ந்து அதிகாரிகளே ஓடிட்டாங்க உங்களை விட்டுட்டு நீங்கள் தான் ஒடியாராத ஆளு மேலே இருந்து அப்படிப்பட்ட அந்த பாலத்தில் வந்து பெரிய முறைகேடு நடந்திருக்கு இது தான் இந்த முறைகேட்டுக்கு காரணம்னு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மத்தியில் பெரும் கோபம் இருக்குது அந்த கோவத்தை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சபரிமலை ஐயப்பனை காரணம் காட்டி ஐயப்பன சபரிமலை ஐயப்பன அங்கே ஏதோ ஆகி போச்சு நீங்கள் வந்து பந்து நடத்தி இந்த கோவத்தை மறைச்சிட முடியுமா ஆகவே தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்ங்க இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடைசி வரலாறு பக்கம் அத்தியாயத்தினுடைய வரலாறு கடைசி அத்தியாயம் எழுதப்படுகிறது இது மாதிரி பேசினா நாங்கள் எவ்வளோ பேசலாம் நீங்கள் மூழ்கிற கப்பலுங்கிறது உலகத்துக்கே தெரியும் இனிமேல் அந்த கப்பல் வந்து ஏறவே தேரவே தேராதுன்னு உங்களுக்கு தெரியுது அதனால் எதை வேணாலும் பேசுகிறாங்கிற முடிவுக்கு பாரா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த போக்கை வந்து ஒரு நேர்மையாக நாணயமாக அரசியல் நடத்தினே தவிர அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசுவது என்பதை மக்கள் தமிழக மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் பொன் ராதாகிருஷ்ணனுடைய இப்படிப்பட்ட முயற்சி அவர் வந்து கைவிடணும் நேர்மையான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுத்தருவது நடவடிக்கை எடுக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியே ஏதாவது வந்து தப்பு தப்பாக ஏதாவது பிரச்சாரம் பண்ணி இதுக்கு ஒரு இவருக்கு அவமானம் ஏற்பட்டதுக்காக தமிழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா அன்னைக்கு கடகண்ணி இல்லாமல் வேலைக்கு போகாமல் அவதி பண்ணுமா அதுதான் இவங்க நோக்கமாக அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக எனவே அதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட இந்த தவறான திசை திருப்புற முயற்சிக்கு தமிழ்நாடு மக்கள் தமிழக மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டாங்கங்கிறது மட்டும் இல்லை இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் ஒரு அது வந்து தமிழ்நாட்டில் தேவையற்ற ஒரு எதிர் விளைவுகளை தான் உருவாக்கும் என்பதையும் நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்